மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிற பேரறிவாளனுக்கு பரோல் வழங்கப்படுமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டார். அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று சொல்கிறார். இதில் பரிசீலிப்பதற்கு என்ன இருக்கிறதுன்னு தெரில. இது என்ன ஃபைலா, இது என்ன பரிசீலிக்க போகிறாருன்னு தெரில, பரிசீலிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுபோல் நான் எழுந்து இது மாதிரி மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டேன். அதுவும் பரிசீலிக்கப்படும் என்று சொல்கிறார். அதுபோல் ஆயுள் கைதிகளை 10 ஆண்டுகளுக்கு மேல் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அது குறித்து இந்த அரசு பரிசீலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக எல்லாமே பரிசீலனை பரிசீலிப்போம் என்கிற அளவில் தான் இருக்குதே தவிர உத்தரவாதமாக எதையும் முதலமைச்சர் அறிவிக்கவில்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. தொடர்ந்து இந்த பரிசீலனை இருக்குன்னு கிட்டத்தட்ட அவங்க எந்த நடந்த எல்லா மானிய கோரிக்கைகளுமே பதிலாக இருக்குது. இதை திமுக எப்படி பார்க்குது? இல்லை, அவங்க கேள்வி பதில் வந்தாவே காலையில் கொஸ்டின் வசதி இதை தான் சொல்லுவாங்க. எதுக்கு எதை கேட்டாலும் பரிசீலிக்கிறோம், ஆய்வில் இருக்கிறது, முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம், இப்படி தான் கேள்வி பதிலே இருக்கும். அதுபோல் மானிய கோரிக்கை பதிலையும் எது கேட்டாலும் இந்த மாதிரி பரிசீலிக்கிறோம், ஆய்வில் இருக்குதுன்னு சொல்லி இந்த சட்டமன்றத்தை தப்பிக்கிறதுக்காகத்தான் அவங்க அப்படி பேசுகிறாங்களே தவிர அவங்க வந்து முழுசாக மக்கள் மன்றத்துக்கான விடையை அவங்க சொல்ல எதுவுமே. இதுலேருந்து திமுக தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட முதல்வர் உரையை முழுதாக கேட்டுவிட்டு பிறகு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்த்தோம். ஆனால் அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி உட்கார்ந்து விடுகிறார். இதற்கு மேல் முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தானே தவிர எதிர்க்கட்சிகள் போராடி கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். இந்த போராட்டங்களை குறித்து பேசும்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது நேற்றே அவர் சொல்லியிருந்தாரு. முதலமைச்சர் அப்படி பேசிட்டு நிறைய போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு, அது கேள்வி எழுப்பினதுக்கப்புறம் தான் அவை குறிப்பு நிற்கிறாங்க. இந்த மாதிரியான பேச்சு முதல்வரே இந்த மாதிரியான பேச்சு இருப்பாங்க. ஃபேஷன் ஆகிவிட்டது பெண்களையும் குழந்தைகளையும் வைத்து போராட்டம் நடத்துவது ஃபேஷன் ஆகிவிட்டது. இல்லை, அவருக்கு என்னென்னா மதுக்கடைகளுக்கு முன்பாக அரசுக்கு வருமானமே மதுக்கடைகள் தான். அந்த அரசு வருமானத்தை தடுக்கிறது வந்து பெண்களும் குழந்தைகளும் போராடுகிறார்கள் என்பது வருத்தம்தான் அவங்களுக்கு. ஏன்னா ஆண்களாக இருந்தால் மிகுந்த தடியடி நடத்தி துப்பாக்கி சூடு நடத்தி தடுத்துருவாங்க. பெண்களையும் தடியடி நடத்தி கை அடித்து தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் ஓரளவுக்கு தான் பண்ண முடியுது. அதனால் இவங்களுக்கு வர வருமானம் போதுங்கிற ஆத்திரத்தில் தான் அவர் அப்படி அந்த வார்த்தையை வந்து ஃபேஷன் சொல்கிறாரு. அது ஒன்றும் ஃபேஷன் இல்லை, பாவம் அவங்களாம் தன்னுடைய வருத்தத்தை தான் அங்கே வந்து கடை வேணான்னு சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் இந்த அவையில் பதிவு பண்ணியிருக்கிறோம். ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணை தாக்கிய சம்பவத்தை நான் பேசும்பொழுது சொன்னேன். அது மட்டும் இல்லை, அவருக்கு பதவி உயர்வு கொடுத்துருக்கிறீர்களே நியாயமானு கேட்டேன். அவர் அதை மூடி மறைச்சிட்டா இல்லை, அவங்க அந்த பெண் தவறு செய்தது போல் இங்கே வந்து அவர் பேசினார். அதனால் நான் சொன்னேன், பெண்கள் சமுதாயத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் இருப்பது அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இந்த அரசாங்கத்தில் போராட்டங்கள் அதிகரிக்க போதே அப்போ அந்த அரசாங்கம் வந்து எதையும் கவனிக்கலைங்கிறதுக்கான அர்த்தம்தான் அந்த போராட்டங்கள் அதிகமாகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். போராட்டங்களும் கண்டனங்களும் வெளியில் அதிகமாக வர வர ஒரு அரசு சரியான பாதையில் செல்லவில்லை என்பதற்கான அடையாளம் தான் இவை. இப்போ காவல்துறையில் சங்கம் அமைக்க கோரி நீங்கள் உள்ளே பேசுனீங்க, அதுக்கு என்ன பதில், என்ன பதில் சொல்லியிருக்காங்க? ஒன்றுமே சொல்லி அதுக்கு இதுவாக திருமுருகன் காந்திக்காவது பரிசீலிக்கப்படும் சொன்னார். காவல்துறைக்கு ஒரு சங்கம் அமைங்கன்னு கேட்டால் அதை பொறுத்து வாயே திறக்கல, அவர் பதில் வரையும் சொல்ல கோரிக்கை வச்சா அதுக்கு கூட அவர் பதிலே சொல்லலை. நீங்கள் பேசும்போது இதில் திமுகவோட நிலைப்பாடு என்ன சார் காவல்துறையில் சங்கம் அமைக்கிறது குறித்து? இதில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து காவல்துறையில் சங்கம் அமைக்கக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருந்தது. அதெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு 15 நாளுக்கு முன்னாடி இருந்தது. படிப்படியாக காலப்போக்கில் இப்போ நாம்ளே வந்து மாறிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் இப்போ ஊடகங்கள் எல்லாம் வரப்போற மாதிரி இப்போ வந்து இப்போ வாட்ஸ்அப்பு கம்ப்யூட்டர் எல்லாம் வர வர இப்போ எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தெரியுது. பெண்கள் வந்து நேற்றுக்கு கோட்டைக்கு முன்னாடி காவலர் வீட்டு பெண்கள் முட்டுக்கிடும் போது ஒரு பெண் பேட்டி தொலைக்காட்சியில் பார்த்தேன். எங்கள் கணவர் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வராரு அப்படின்றாங்க. அதெல்லாம் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியை இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, அப்போலாம் தெரியாது. ஆக இப்போ அவங்களுக்கு ஒரு சங்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கான அந்த கோரிக்கைக்கு திமுக ஆதரவு தான் தெரிவிக்குது. காவலர்களுக்கு சங்கம் அமைக்க வேண்டிய கோரிக்கைக்கு இப்பொழுது திமுக தான் ஆதரவு தெரிவிக்கிற காரணத்தால் தான் நாங்கள் வந்து அதை வந்து அவையில் பேசணும். நேற்று திருமுருகன் பேசும்பொழுது வந்து காவலர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, 8 மணி நேரம் வேலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வெளியிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பேசும்பொழுது போதுமான சம்பளமே கிடையாது, திருடுற அளவுக்கு இந்த அரசு அவங்களை தள்ளிவிட்டுருக்கு அப்படின்னாங்க. இந்த ரெண்டு கோரிக்கையுமே வந்து முதல்வருடைய அறிவிப்பில் இல்லை, ஒரு இயக்குனர் மட்டத்தில் இதை வாங்கித்தரது அதை வாங்கித்தரது கருவிகள் வாங்கித்தரதுங்கிற லெவலில் தான் இருக்கே தவிர ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய முக்கியமான துறையாக அண்ணா கலைஞர் சொன்னது போல் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஒரு துறையில் ஒரு சாதாரண அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக தான் சொன்னேன், இது வந்து முதலமைச்சருடைய அறிவிப்புகள்ன்றது அறிக்கைனே சொல்லிட்டேன் நான். இது பதில் அறிக்கை. அவர் இன்றைக்கி காலையில் பாவம் 1 மணி நேரம் இந்த டைம் எடுத்துக்கிட்டு படிச்சிருக்க வேண்டியதில்லை. எப்படி அவர் கொள்கை விளக்கு புத்தகத்தை எங்கள் வீட்டுக்கு அமைச்சாரா, அந்த மாதிரி என்னுடைய பதில் அறிக்கைன்னு சொல்லி ஒரு டைப் பண்ணி காலையில் எங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்தது, நாங்கள் படித்து பார்த்துருப்போம். ப்ரெஷ்ஷுக்கு கூட அதை கொடுத்துருக்கலாம். தேவையில்லாமல் 1 மணி நேரத்தை சட்டமன்றத்தை வீணாக்கியிருக்கிறாரு. அதில் எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. அது எப்பவுமே ரொட்டீனாக அரசாங்கம் செய்கிற அந்த காவல் நிலையத்தில் செய்கிற அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸு,
சில சலுகைகள் பொருட்கள் வாங்கிறது, சில விஷயங்களை செய்யறதெல்லாம் அன்றாடம் செய்ய வேலை. அந்த அதுக்குன்னு ஆண்டுக்கு இவ்வளோ கோடி ஒதுக்குறாங்க, காவல்துறை மானியத்துக்குன்னே ஒரு பணம் ஒதுக்குறாங்க, அதில் டெவலப்மெண்ட் செஞ்சு தான் ஆகணும். அந்த நியூவாக என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன விஷயங்கள் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு பதில் இல்லை.